தமிழ் பேசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம்ங்க. வரலட்சுமி விரதம் அப்படின்றது நம்ம எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். இன்றைக்கி நான் அந்த விரதத்தை பற்றின தகவல் தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய பதிவுகள் உங்களது ஃபோனை தேடி ஓடி வரும். திருமாலோட மார்பில் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார். தனலக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி, தைரிய லக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, மகாலட்சுமி என எட்டு வகையான லக்ஷ்மியாக காட்சி தந்து அருளாசி புரிகிறார். லக்ஷ்மி தேவியை குறித்து அனுஷ்டிக்கும் மிக சிறப்பான விரதம் தான் வரலட்சுமி விரதம். செல்வம், தானியம், தைரம், வெற்றி, வீரம், புத்திர பாக்கியம், கல்வி போன்ற செல்வங்களை லக்ஷ்மி தேவி அள்ளி கொடுப்பதால் இதை வரம் தரும் விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பார்கடலை கடைந்தபோது பூரண கும்பத்துடன் தோன்றியவர் தான் லக்ஷ்மி தேவி. இவரது கையில் எப்போதுமே பூரண கும்பம் இருக்கும். லக்ஷ்மி மகாவிஷ்ணுவை மணந்தார். ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் அதர்மங்களை அழித்து தர்மங்களை காப்பதற்காக அவதாரங்கள் எடுத்தபோது அவரோட பல வடிவங்கள் எடுத்தார். பல வடிவில் வந்து பூலோகத்தில் நித்திய சுமங்கலியாக காட்சி தரக்கூடிய ஸ்ரீதேவி பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் கொண்ட பூமாதேவி. பொறுமையே வடிவானவர். செல்வத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி நமக்கு செல்வங்களை வாரி வழங்கி தருகிறார். பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் அஷ்டலக்ஷ்மிகளும் மகிழ்வார்கள். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாங்கல்ய பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும். திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும், செல்வங்களும் பெருகும். கணவருக்கு தீர்க்காயுசு கிடைக்கும். குழந்தைகள் நலமுடன் வாழ்வார்கள். சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிப்பதே வரலட்சுமி நோன்பாகும். இந்த விரதம் ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் தான் அனுஷ்டிக்கப்படுகிறது. சில ஆண்டுகளில் இந்த விரதம் ஆடி மாதத்துலேயும் வர்றது உண்டு. சரிங்க, இந்த விரதம் எப்படி வந்தது அந்த கதையை பார்ப்போமா? மகத நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊரில் சாருமதி அப்படின்ற பெண் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க தன்னுடைய கணவன், மாமனார், மாமியார் ஆகியோரை சாதாரணமான மனிதர்களைப் போல கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடையும் செய்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய மனப்பான்மை மகாலட்சுமியை ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. மகாலட்சுமி சாருமதியோட கனவில் வந்து வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிகிறாங்க. என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தேவி சாருமதிக்கு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் வரலட்சுமி நோன்பு இருப்பக்கூடிய வழிமுறையையும் அதை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறாங்க. அதை அப்படியே செய்கிறாங்க சாருமதி. அவங்க பெற்ற நன்மைகளை கண்ட பெண்கள் நாங்களும் மகாலட்சுமிக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு தொடங்கினாங்க.